எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பிபி ரோடுவேஸ் சங்ககிரி. நான் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து ஸ்டார்டிங்கில் வந்து கிளீனராக போய் அப்புறமா டிரைவர் ஆகி அப்புறம் வண்டியெல்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக நல்லா இருந்தது. இந்த டிமாண்டேஷன் அப்போது ஒரு டைமில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்தில் வந்து கொஞ்சம் தொழில் அப்படியே கொஞ்சம் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கொண்டுகிட்டு வந்தாங்க, அதில் ஒரு டைம் லாக் ஆச்சு. அப்புறம் அப்படியே தொடர்ந்து வர வர அதிலிருந்து பார்த்திங்கன்னா தொழில் நலிவடைந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் பார்த்துட்டு வண்டியெல்லாம் வேண்டான்ட்டு இப்போ வண்டியெல்லாம் கொடுத்துட்டேன். வண்டி கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா லாரிக்கு லோடிங் செட் பண்ணிகிட்ருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் லோடிங் செட் பண்ணிகிட்ருக்கேன். சில ரிசீவ்டு பேலன்ஸ் வந்து வெளியூர் ரிசீவ்டு பேலன்ஸ் வந்து நான் இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வந்து இது இப்போ ஓரளவுக்கு நார்மலாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, லாரி வந்து அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு டீவ் கட்டணும், இதில் ஓட்டிடலாம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் அக்கௌண்ட்டில் வர மாதிரி இருக்கும், நிறையா வந்துக்கிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். நமக்கு வந்து அப்போ ஒன்றுமே தெரியாது. நம்ம 100,000 ரூபா கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 100,000 வந்து ஈஸியாக போயிடும். நமக்கு பணம் ரொட்டேஷன் ஆகிறனால நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருப்போம், வெளியில் இன்ட்ரெஸ்ட்டு, அது நமக்கு ஒன்றும் பெருசாகவே தெரியாது. அதை கணக்கு டோட்டலாக நம்ம முடிக்கும்போது கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா பெரிய லாபம் எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா கம்மியான முதலீடு வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறோம். ஃபினான்ஸ்காரங்க பார்த்திங்கன்னா 35 லட்சம் மினிமம், 30 லட்சம் டயர் லோனு, பாடி பேமெண்ட் லோனு, டீசலுக்கு எல்லாமே கடன் கடன் கொடுத்து நம்மளை ஒரு கடன்லேயே தள்ளிடுறாங்க. அதனால் வந்து நம்ம எல்லாமே லோன் கிடைக்குது லோன் கிடைக்குதுன்னு போட்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இதில் எந்த ஒரு ப்ளஸ்ஸும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை நம்பி சார்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் வந்து வருமானம் ஈட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. லாரியை சார்ந்து பண்ணுறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் லாரி தொழில் பண்ணுற நாம் பெருசாக வருமானத்தை ஈட்ட முடியல, அது ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ். டிரைவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு கையோ காலோ போயிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்குமே கிடைக்கிறதில்ல. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி வந்து நிர்மல் அடிபட்டுச்சு, அந்த டிரைவருக்கு வந்து கால் எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 லட்சம் தான் வந்தது. அந்த 5 லட்சம் வச்சுக்கிட்டு அந்த டிரைவர் வந்து வாழ்நாள் முழுக்கும் என்ன பண்ண முடியும், அவர்னால் ஏதாவது வேலை பண்ண முடியுமா? அவருக்கு தெரிஞ்சது டிரைவர் வேலை, அதுக்கு மேலே எந்த ஒரு வேலையும் தெரியாது. என்ன வேலை செய்ய முடியும்? அப்போ வந்து டிரைவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பல்சரி வந்து ரொம்ப அவசியம். அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா வெளிநாட்டிலலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ நம்ம அரசாங்கம் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு டிரைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா எந்த டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நாம்ளே காரில் டிரைவ் பண்ணுறோம், கொஞ்சம் மிஸ்டேக் ஆனோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். டிரைவர் பார்த்திங்கன்னா அதே தொழிலில் ரிஸ்க்கான தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது லோடிங். லோடிங் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா லோடு ஏற்றி விடுறாங்க, அவங்கள என்ன சொல்கிறாங்களோ இல்லையா என்னன்னு தெரியறதில்ல. ஏற்றி முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா பேப்பரில் சைன் பண்ணுறாங்க. அந்த சைன் வந்து டிரைவருக்கு நிறையா பேர் எதை கேட்டாலும் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறாங்க. அது வந்து டிரைவர் முதல்ல படித்து பார்க்கணும், நம்ம வந்து இத்தனை மெட்டீரியல் ஏற்றிருக்கோம், நம்ம கையில் நம்ம வந்து நம்ம பொறுப்பை வந்து அந்த லோடு பூராமே வந்து நம்ம தான் ஹேண்ட் ஓவர் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து கையெழுத்து போடுறோம். எது கேட்டாலும் கையெழுத்து போட்டுக்கிட்டு பின்னாடி அங்கே போய் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நீங்கள் வந்துக்க வேண்டாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கேயே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அங்கேயே வந்து ஒரு என்கொயரி பண்ணி அதை கிளியர் பண்ணி பண்ணிக்குங்க. அடுத்தது வழி பிரச்சனை. பார்த்திங்கன்னா வழியில் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல டாய்லெட் கிடையாது. ஒரு கம்பெனிக்குள்ளே போனாவே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் வந்து நான் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லை. பார்த்திங்கன்னா இங்கே டிரைவர்ஸ் போகக்கூடாது, இங்கே இருக்கு பண்ண போகக்கூடாது. ஏன்னா டிரைவர்ஸுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம் 5 டைம் சுத்தம் பண்ணால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் அதுக்கு காஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம், ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ காஸ்ட்டு கூட எடுத்து அந்த டாய்லெட்டையும் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் லாரி ஓனர்ஸ்க்கு நான் சின்னதாக சொல்கிறது என்னென்னா, நாம் டைரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 1000 ரூபா
கமிஷன் காசுக்காக வந்து நம்ம டைரெக்டாக போகிறோம். ஒரு சில பேர் போகிறாங்க, ஆனால் வந்து எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட்காரரு டைரெக்டாக வராங்க வந்து எங்ககிட்ட ஜவுளி ஏற்றுறாங்க, அவங்க ரெண்டு நாளாக ஆல்ட் ஆச்சுன்னா கூட எந்த கேள்வியும் கேட்குறதில்ல, நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் மூலிமா நாங்கள் லோடு எடுத்தோம்னா நீங்கள் எத்தனை கால் பண்ணுறீங்க, இத்தனை ஃபோன் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வண்டி தேவை இருக்கும்போது நீங்கள் வாண்டடாக போகும்போது உங்ககிட்ட 1000-2000 வாடகை கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதே எங்ககிட்ட கேட்கும்போது வந்து அவங்களுக்கு வண்டி தேவை, வண்டி எடுங்கன்னப்போ வண்டி கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் 1000-2000 வாடகை ஏற்றுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா டிரைவ் டைரெக்டாக போகிறது வந்து அன்னைக்கு தான் 1000 ரூபாய் லாபம், அவ்வளோதானா ஒழிய உங்களுக்கு லைஃப் லாங் இதில் வந்து பெரிய லாபமே கிடையாது. நம்ம டைரெக்டாக போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் புக், நம்ம டைரெக்டாக டிரான்ஸ்போர்ட்டாக எடுத்து பண்ணுறது வேறு, நாம் வந்து இப்போ ஜவுளி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் டைரெக்டாக எடுக்கிறங்கிற பேரில் வண்டி வாடகை ரொம்ப குறைச்சி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 800-900 ரூபாய்க்கு இங்கேருந்து நம்ம சென்னை அனுப்பினோம், 700-750 வண்டிக்காரங்க டைரெக்டாக வந்து இந்த மாதிரி டிரைவர் இன்றைக்கி லோட் ஆகிடுது, இறக்குன அன்னைக்கே லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனால் அது பார்த்திங்கன்னா நாளடைவில் அவங்க வாடகை வந்து அதே வாடகையை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி மேக்ஸிமம் நல்ல ஒரு புரோக்கர் தரமான வந்து லாரி புக்கிங் ஏஜெண்ட்டுக்கிட்ட லோடு எடுங்க, ரிசீவ்டு பேலன்ஸ் கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து கரெக்டாக இருக்கிற அந்த ஆஃபீஸாக பார்த்து எடுங்க, தரமான புரோக்கர்கிட்ட எடுங்க. இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். லாரி டுடே டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா லாரியை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. லாரி வந்து லாரி டிரைவர்னால் ஒரு கேவலம், லாரி தொழில்னா ஒரு கேவலம். அப்போ இன்றைக்கி ஒரு சில டிரைவருக்கு லாரி தொழில் பண்ணுறோம், லாரி டிரைவர் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா இது ஒரு பொண்ணு கொடுக்குறதில்ல, கல்யாணம் பண்ணுறதில்ல. இந்த நிலை மாறி இன்றைக்கி எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. இன்றைக்கி ஒரு 30,000 ரூபா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எங்கேயும் கிடைக்கிறதில்ல. நம்ம இன்க்ளூடிங் எல்லா எக்ஸ்பென்ஸும் போக மாதம் 30,000 ரூபா மீதி ஆகும்போது வேறு எந்த தொழிலையும் இந்த வருமானம் கிடைக்கிறதில்ல. ஆனால் அது வந்து நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் டிரைவர் வந்து ஹைஃபைவாக மாறணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். அதனால் லாரி டுடே டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நல்ல கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க நமக்கும் நம்ம தொழில் சார்ந்ததுக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். என் பேர் என் மதன்குமார். டிரான்ஸ்போர்ட் வந்து எம்என் டிரான்ஸ்போர்ட்டுங்க. நம்மளது வந்து 2 12 வீல் ஓடுது. இப்போ பக்கமாக ரீசெண்டாக நடந்தது பார்த்திங்கன்னா ஷிமோகா ஹாசன்லேருந்து லோடு ஏற்றிட்டு வந்தது பவானிக்கு. அது என்னச்சு, ஏற்றிட்டு வரும்போது 28 டன் கிரைனட் ஏற்றிட்டு வந்தது. அதில் பார்த்திங்கன்னா நிலமங்கலத்தில் வந்து சேல்ஸ் ஆஃபீஸை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வெயிட் போட்டு அப்புறம் பில் எனக்கு எக்ஸ் கொடுத்தா, பில்லு கொடுத்தா சொல்கிறேன், 20 டன் தான் பில் போட்டிருக்குது, 8 டனுக்கு வித்தவுட் பில் வந்துருச்சு, 8 டன் வந்து வித்தவுட் பில் வந்துருக்குது, இது வந்து கடத்தல் சரக்கில் வரும்னு சொல்லிட்டு கோரமங்கலம் கொண்டு போய் நிறுத்திட வேண்டியங்க. இப்போ ஒரு 3 நாள் அங்கே தான் நின்றுருந்தது, நேற்று ரிலீஸ் பண்ணி விட்ட வேண்டியங்க. இதில் கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பவானி பார்ட்டி கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஒரே வார்த்தையிலையும். அங்கே டிரைவர் வந்து அங்கே போய் இருந்துட்டு அவன் டிரைவர் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, போய் பணம் கொடுக்குன்னு சொன்னாலும் அவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆமாங்க, சேல்ஸ் ஆஃபீஸுங்க கடைசியில் 3 லட்சம் பெனால்ட்டி கேட்டுங்க அப்படிங்கிறான். ஆமாங்க, அப்போ நாங்கள் சொல்கிறோம் சரக்கு வேணால் இறக்கி வச்சுருங்க ஃபுல்லாக, தேவையில்லை இந்த மாதிரி, அதுக்கு நாங்கள் லோடிங் அன்லோடிங் சார்ஜ் நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்ட்டோம். அப்புறமேட்டு கடைசியாக 2 நாள் கழித்து இங்கேருந்து பவானிலேருந்து பார்ட்டி வராப்பிலைங்க, வந்து பேசுனதுக்கு என்ன சொல்கிறாப்புல, அவங்க டிரைவர் வந்து படுத்த படம் வந்தாப்புல கிரேனட் லோடுங்க, அதாவது நார்மலாக ஸ்லாப்புக்கில் தான் எதிர்ந்தது, படுத்த படம் வந்தாப்புல நாங்கள் வந்து ஹாசன்லேருந்து குணிகள் வந்து டோல் வரும்னு சொல்லி அரிசிக்கார போய் வந்தோம் சார், டிப்டூர் போய் வந்தது. அதுக்கு வந்து கம்பெனிக்காரன் சொல்கிற, நீங்கள் வந்து இந்த ரோட்டில் போயிடக்கூடாது, நீங்கள் இந்த குணிகள் ரோட்டில் தான் வந்துருக்கணும், நீங்கள் ரூட்டை மாற்றி போனீங்க அப்படின்னாங்க. நாங்கள் லோடு எடுக்க முடியாது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுட்டோம் கம்பெனிக்காரன், இந்த மாதிரி இந்த ரூட்டில் தான் போகிறோம், இந்த சப்போஸ் உங்களுக்கு இந்த ரூட்டு இது இல்லைன்னா எங்களுக்கு இந்த லோடு வேணால் நாங்கள் வேறு லோட் கொடுங்கன்ட்டோம். ஆனால் பட் ஆனால் கம்பெனிக்காரன் இல்லை, நீங்கள் எப்படி ஒன்று போய்க்கலாம்னு சொல்லி தான் இந்த ரூட்டை கொடுத்தது. அப்புறம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா தான் தெரியுது, அப்புறம் வந்து நிலமங்கலம் வந்து பிடிச்ச பிறகு சொல்கிறாங்க, இந்த மாதிரி 8 டன்னுக்கு வித்தவுட் பில்லு, இதுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த பொறுப்பை எடுத்துக்க முடியாது, இந்த மாதிரி ஆஃபீஸ்காரங்களை கேட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நேற்று என்ன ஆயிடுச்சு, நேற்று வந்து கொண்டு அன்லோடிங் கொடுத்தாச்சுங்க, கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன், திருப்பி கம்பெனிக்காரன் 10,000 பிடிச்சிட்டு தான் கொடுப்போம், ஏன்னா உங்கள் மிஸ்டேக் தான், நீங்கள் வந்து படத்தா போடாமல் போனது தப்பு, அப்புறம் வந்து ரூட் வந்து மாற்றி போனது உங்கள் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ திருப்பி பண்ணி அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிட்டோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்கன்னா, திருப்பி அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அன்லோடிங் சார்ஜ் வந்து அங்கே ஒரு ரேட்டு பேசினாங்க, திருப்பி அங்கே வந்து 50 ரூபான்னு சொல்லுது, இங்கே வந்து 60, இங்கே வந்து 70-75 ரூபா கேட்டாங்க. அது நான் வந்து ஆஃபீஸ்காரன் ஃபோன் பண்ண, ஆஃபீஸ்காரன் ஃபோனை எடுக்கலைங்க. அதுக்கு மேலே ஆஃபீஸ்காரனுக்கு திருப்பி இன்னும் வேறு நம்பர்லேருந்து ரெண்டு மணி கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டால், சும்மா சும்மா என்கிட்டலாம் பேச முடியாது, டிரான்ஸ்போர்ட்காரன் வந்து திருப்பி எனக்கு அடுத்த லோடு கொடுக்க மாட்டான், அவன் கேட்குற லோடு காசு கொடுத்துட்டு போங்க,
இதுக்கு மேலே வேணா நீங்கள் வாங்க, அடுத்த டைம் வந்து கம்சல் கழிச்சுங்க. அப்போல்லாம் நீங்களே நான் ட்ரான்ஸ்ஃபர் நம்பர் கொடுக்குறேன், நீங்களே பேசிங்க, நீங்களாச்சும் கம்பெனிக்காராச்சுன்னு பேசுகிறாங்க. இல்லை இல்லை, இப்போ ஏன்டா செய்கிறவங்க கிளம்ப டியூலாம் கம்பெனி நல்லா வித்து தள்ளிட்டு போயிருந்துருக்கலாம். பேரு கோசர் செஞ்சு டிரைவரை விட்டுட்டு அப்புறம் இதுக்கு மேலே கிடைக்க மாட்டான். இப்போ லோடு வாடகை இல்லாததுக்கு டிரைவர் விட்டதுக்கு மேலே கிடைக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் இப்போ வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்க கண்டிஷன். மெயினாக இப்போ சமீபத்தில் வந்து இந்த சேல்ஸ் டாக்ஸ் பிரச்சனை, பில் வந்து டிரைவருக்கு வந்து டிரைவருக்கு எப்படி தான் தெரியாது, ஏன்னா எத்தனை டைமுக்கு ஏற்றுறா, அது வந்து மெஷர்மெண்ட் எப்படி ஏற்றுறான்னு தெரியல. கிரேனைட் வந்து கிராக் ஆனதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கும். பில் வந்து அவனுக்கு அன்னச்சிட்டு கட்டடாக இருக்கிறாங்க, அதனால் இவனுக்கு பில் எவ்வளோ கொடுக்குறான்னு தெரியாது. அதனால் அவன் வந்து பார்த்தா கம்பெனிக்கான பில் மாற்றி கொடுத்ததுக்கு சேல்ஸ் டாக்ஸ் பிடிச்சதுக்கு ப்ராடக்ட் அஸ் ஒன்று அவன் கூட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கணும், சீஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு பதிலாக லாரி சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு லாரி ஓட மாட்டோம், நீங்கள் லாரிக்கார் நீங்கள் ஃபைன் கட்டுங்க அந்த மாதிரி சொல்கிறது கரெக்டாக இல்லைங்க. அரசாங்க சைடில் வந்து இவே பில் போடும் போதே அவங்களுக்கு வந்து கூட்ஸ் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அது போடும் போதே அவங்க வந்து என்ன டென் வந்து அப்ரூவல் ஆகிருக்குது. அதே மாதிரி இப்போ சேல்ஸ் டாக்ஸ் பிடிச்சாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனிக்கார மேலே கேஸ் போட்டுட்டு எதாக இருந்தாலும் கம்பெனிக்காரன் வச்சு டீல் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் லாரி வந்து இந்த சீஸ் பண்ணுறது இந்த இது வந்து சரியில்லைன்னு வச்சுங்களேன். அவேர்னஸ்னால் டிரைவருக்கு வந்து படி வந்து மாற்றி மாற்றி கொடுக்க வேணாம், எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. டிரைவர் இங்கே இன்னும் ஒரு காசு ஒரு படி சேர்த்து கொடுத்தா அடுத்த லாரிக்கு போயிடுறான் மெயின் ஆஃப் ஆல். எல்லாமே அஸ்யூஷுவல் எல்லாமே எல்லா பக்கமும் நடக்கிற மாதிரி தான். இப்போ நம்ம லாரியில் ஒரு 15-16 பைசானா அடுத்தது ஒரு 17 பைசா கொடுக்கணும், ஒரு பைசா சேர்த்து கொடுக்கணும். டிரைவர் நீங்கள் வாங்கினா உடனே கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் மெயினாக லோக்கல் ஓட்டருக்கு மெயினாக டிரைவரை கிடைக்கிறதில்லை. அவங்களுக்கு தேவை கல்கத்தா போகணும், படிக்கிறது நல்லா வரணும், அந்த ஆஸ்பெக்டில் எல்லாம் ஓட்டுறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 21 டன் சொல்லி வாடகை கொடுத்தது அதே வாடகை இப்போ 25 டன் ஏற்றி கொடுக்குறாங்க. அந்த 4 டன் எக்ஸ்ட்ரா ஏற்றுறது வந்து கம்பெனிக்காரன் தான் மரபு வழி, லாரிக்காரன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த யூஸுமே இல்லை. அதில் அவனோட கூட்ஸ் வந்து சேஃப்டியாக போய் சேர்ந்துருது. ஃபஸ்ட்டு 21 டன் ஏற்றிட்டு இருந்தது, அந்த 4 டன் எக்ஸ்ட்ரா ஏற்றி கொண்டு போய் கொடுக்குறான், அதே வாடகை தான் வருது. வாடகை வந்து 4 டன்னு சேர்த்து போட்டோம்லாம் சொல்லவே இல்லை. அது என்ன அது 21 டனுக்கு வாடகை 1300 போட்டிருந்து இப்போ அதே 1100 போட்டு 25 டன் கணக்கு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு லாரி டுடே வந்து நியூ மேக்சின்ஸ் பார்த்துருக்கேன் நிறையா, ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து யூடியூப் சேனல் பக்கமாக ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நட்டுருக்கு. அதோ மேக்சின்ஸோடு இது வந்து ரொம்ப பெட்டர், ஏன்னா இது வந்து நிறைய பேர் ரீச் ஆகிடும். மேக்சின் வந்து அவ்வளோக்கு யாராவது பட்டறைக்கு போகிறாங்களோ இல்லை வீட்டில் தான் படிக்குமோ, யூடியூப் சேனல்னால டக்குன்னு ஃபோன்லேருந்து எல்லாமே இதாக டக்குன்னு பார்த்துக்க முடியும். லாரி டுடேக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் ஆன் வாட்சிங் இட்டு. கிருஷ்ணமூர்த்திங்க, ஸ்ருதிகா டிரான்ஸ்போர்ட் சங்ககிரி. 6 வண்டி இருக்குங்க. நான் 94 வந்தேன், 1994. ஆரம்ப கட்டத்தில் கிளினராக ஓடி டிரைவர் ஆகி நல்லா தருந்ததுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு தான் தொழிலுக்கு வந்தோம். இப்போ ஒன்றுமே சரியில்லைங்களே. டிரைவராக இருக்கும்போது நல்லா இருந்தது, இப்போல்லாம் ஒன்றும் நிம்மதியெல்லாம் இல்லை. என்ன காரணம், நீங்கள் டிரைவராக ஓடும்போது இந்த லாரித்தோடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. ஏன் இப்போ வந்து நிம்மதி இல்லைங்கிறதுக்கு காரணம் என்ன? டீசல் விலை, டோல்கேட்டு சரியான லோடாகாத காரணம், மிச்சமாகலை. என்ன தீர்வுங்க? டோல்கேட்டு டீசல் விலை குறையணும், நல்லா லோடிங் கரெக்டாக இருக்கணும், வாடகை கரெக்டான ஒரு நிர்ணயம் இல்லை. ஏற்றுக்கூலி இறக்கூலி வழியில் செலவு இதெல்லாம் அதிகமாக இருக்கு. முன்னே இருந்ததை விட இப்போ நாளுக்கு நாள் ஒரு சேஃப்டி எதுவுமே இல்லை, ஒரு பயம்தான் அதிகமாக இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது, ஒரு கரெக்டாக டிரைவருங்களை அனுப்புறதுக்கும் பயமாக இருக்குது. லோடு எல்லாத்துக்குமே கொஞ்சம் முன்னிருந்த ஒரு இது இல்லை, சேஃப்டி இல்லை. இன்னும் மாற்றம் என்னென்னா, கரெக்டான வாடகை, டீசல் விலை கம்மியாகணும், ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒருக்கா பார்க்கிங் ஏரியா வேணும். மெயினாக ஏதாவது ஒன்றுனா வழியில் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டான போலீஸ்காரன் கரெக்டாக வரணும். என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அட்டன் பண்ணுறதுக்கு போலீஸ்காரன் கரெக்டாக இருக்கணும். நாங்கள் ஒரிசா வரைக்கும் போகிறோங்க, கேரளா ஒரிசா. தொந்தரவுனா பாதுகாப்பு இல்லை, அவ்வளோதாங்க. இப்போ சப்போஸ் ஆள் இல்லை, 2 டிரைவர் போகிறாங்க தூங்குறாங்க, அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சரக்குக்கு பாதுகாப்பு இல்லை. கரெக்டான பார்க்கிங் ஏரியாவில் சேஃப்டியான இடம் இல்லை. மெயின் பங்க்லேயும் வந்து கரெக்டாக வண்டி நிறுத்தி பாதுகாப்பு பண்ணுற அளவுக்கு பங்க்கும் இல்லை. பங்க்லேயே டீசல் திருடுறானுங்க, அப்புறம் நம்ம எங்கே போய் சொல்கிறோம்? சேஃப்டி கரெக்டான லோடு போகிறதுக்கு சேஃப்டி, வாடகை கரெக்டாக அவங்க ஆஃபீஸில் நிர்ணயம் பண்ணாங்கன்னா கிலோமீட்டருக்குள்ள வாடகைன்னு நிர்ணயம் பண்ணி ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி இதெல்லாம் கரெக்டாக பண்ணி சங்கமெல்லாம் இது பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் வந்து இன்கம்முக்கு தான் பண்ணுறது, லாஸுக்கு யாரும் பண்ணுறது இல்லைங்க. இது லாஸை நோக்கி போயிட்டே இருக்குது, ஃபேமிலி அளவில் ரொம்ப பாதிப்பு.
ஃபேமிலி அளவில் பாதிப்பு. காசு ஒரு லாரிக்காரன் ஃபோன் பண்ணாலே கடன் கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்கிற அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி தொழில். ஒரு லாரி வச்சுருக்கிறவன் பார்த்து ஃபோன் பண்ணாலோ இல்லை நேரில் பார்த்தாலோ கடன் கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. போன வருஷத்துலேருந்து இந்த ஜிஎஸ்டி போட்டதுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ இந்த கொரோனாவிலேருந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ரொம்ப மோட்டாரில் ரொம்ப நிதி நிலைமையில் மோசமாக இருக்காங்க. அளவான வண்டி அளவாக இது பண்ணிக்கணும். ஃபைனான்ஸில் லோன் அதிகமாக கொடுக்குறாங்கிறதுக்கோசரம் வண்டி அதிகம் ஹெச் பண்ணிக்கிட்டு கம்மியான வாடகைக்கு ஓட்டிகிட்டு மெயின்டென்ஸ் பண்ண முடியாமல் ஃபைனான்ஸில் கொண்டு போய் வண்டி விடுற அளவுக்கு போக வேண்டாம். ஃபேமிலியாலையும் தன்னாலையும் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. லைஃப் லாங்குக்குள்ளும் எந்த லோனும் வாங்க முடியாது. அளவான வண்டி எடுங்க, அளவாக பண்ணுங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நன்றி வணக்கம்.